அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுறேன் என் இனிய இயந்திராவின் செகண்ட் பார்ட் மீண்டும் ஜீனோவை படிச்சுட்டு இருக்கேன் சுஜாதா எழுதுனது தேங்க்ஸ் டு சுஜாதா இருபத்தி ஆறாவது சாப்டர் படிக்கிறேன் இன்னைக்கு அதில் என்ன ஆச்சுன்னா ரவி வந்து ரவி மனோ ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க சிட்டி ஃபுல்லா அலசி ஆராய்ச்சி பிடிச்சிருவோம் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்லேயும் தேடுவோம் இவங்கள முடிவு பண்ணிட்டாங்க அந்த சிட்டியை என்ன பண்றாங்கன்னா பகுதி பகுதியாக பிரித்து ஒவ்வொன்றிலையும் பயங்கர தீவிரமா தேடுறாங்க கவர்மெண்ட் வந்து அப்படியே ராட்சசத்தனமாக சல்லடை போட்டு தேடுது எவ்வளோ வேகமாக போகுதுன்னா அவங்க மறந்துருந்த அந்த லாஸ்ட் கானர் வீடு அதை பார்த்து வந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்றாங்கன்னா சிட்டியோட வெளிவாசல் அத்தனை பேர் அத்தனையிலையுமே ஒரு எறும்பு கூட வெளியே போகாத எல்லாம் எல்லாம் டைட் செக்யூரிட்டி இந்த அமைதி புயல் படை இருக்கு அதுக்கு தலைவனா தன்னத்தானே நியமிச்சுக்கிட்டா ரவி நியமிச்சுக்கிட்டு அந்த வேட்டையை அவன் சென்டர்லேருந்து அவன் வந்து மானிட்டர் பண்ணுறான் கம்ப்ளீட்டா அந்த செவ்வறு பூரா அப்படியே ஃபுல் மேப் வச்சிருக்கான் அந்த ஃபுல் மேப்பு அதோட டிராஃபிக்கு மொத்தம் இன்ச்சுக்கு இன்ச்சு அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவன் ஸ்க்ரீனில் ஜீனோ சொல்லுது ரொம்ப டைம்லாம் இல்லை அப்படின்ச்சு நீலா கேட்குற எதுக்கு அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறதுக்கு டாக்டரா உங்களை உடனே கொண்டுடுவாங்க

இந்த விளிம்பு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு மணி ஆகும் அப்படின்னு என்னுடைய புது கணக்கு சொல்லுது அப்படின்னு ஜீனோ கணக்கை கொடுத்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்ல அப்படின்னு டாக்டரா டாக்டர்ரா அவங்க என்னென்ன மிஷின்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டுச்சு ஜீனோ மிஷின்லாம் கொண்டு வர மாட்டாங்க ஃப்ரீமோன் அனலைசர் தான் படுத்துருச்சேன் இப்போ நிஜமான மனுஷங்க தான் புயல் மாதிரி வருவாங்க அப்படின்னா டாக்டர்ரா ஏதா வெப்பன் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்குது ஜீனோ லேசர் இருக்கலாம் ஐயாரு இருக்கலாம் அப்புறமா சம்பிரதாயமான வெப்பன்ஸ்லாம் வச்சுட்டு வரலாம் எதுக்கும் ஜாக்கிரதையா அப்படின்னு டாக்டர்ரா சம்பிரதாயமான வெப்பன்னா என்னது இந்த முன்னாடிலாம் ரைஃபுல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே கன்று அதா அப்படின்னு சொன்னோம் ஒன்று இவங்க பக்கத்தில் அப்படி ஒன்று இருக்குதா என்ன அப்படின்னு நிலா கேட்குறேன் இன்னமும் வச்சிருக்காங்க ஏதாவது ஆபத்து வந்தால் லேசருக்கு பதிலாக ஆன்டி லேசர் வந்துருச்சு இல்லை அதனால் அப்படின்னு டாக்டர்ரா ஜீனோ கேட்குது இப்போ அந்த கன்னு கொண்டாங்கன்னா அது எப்படி நான் வந்து டேமேஜ் பண்ணுறது டாக்டரா சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் வெடி மருந்து வச்சு அது ஏதோ புல்லட் மாதிரி இருக்கும் அது எப்படி வெடிக்கும் அப்படின்னு ஜீனோ பர்கூஷன் காப்பு காப்பு கேப்னு ஒன்று இருக்குங்க ரைஃபிளாக இருந்தால் அந்த அந்த குழலுக்குள்ளே சுருண்டுக்கிட்டு வரும் அப்படின்னு டாக்டரா புரியலையே இன்னும் டைம் வேணும் அது எப்படி வேலை செய்யுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லையே சிக்கலாக இருக்கே அப்படின்னு ஜீனோ யோசிக்குது அது கண்ணு ரெண்டும் வேற வேற டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்குது ஜீனோ ஏன் இப்படி பார்க்குற நீ அப்படின்னு டாக்டர்ரா ஒரு சவுண்டு ஓ ஓகே ஓகே உனி இவ வேற பார்த்தா என்ன நீ இப்படி ஒரு மாதிரி பார்க்குற நீ ஏ அப்படின்னு நிலா வேற ஏ அது யோசிக்குது நீ அதை கலைக்காத கொஞ்சம் நேரம் யோசனைக்கு அப்புறம் ஜீனோ திரும்பி வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டுச்சு ஒரு பத்து பதினஞ்சு பேராது கமாண்ட படையில் இருப்பாங்க அப்படின்னு டாக்டர்ரா ஜீனோ வந்து யோசிச்சுட்டு பிளான் பண்ணிடுச்சு சரி டாக்டர் இவங்கள வேறு ஏதாவது ஒரு வன்முறையில் வந்து சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் தோணுது அதே சமயம் இவங்கள ஒரு ஒருத்தராக கடிச்சா கூட எனக்கு மூணு பேருக்கு மேலே கைவசம் ஸ்டாக் விஷம் இல்லை அதனால் அப்படின்னு சொன்னோம் என்ன பண்ண போகிற ஜீனோ அப்படின்னு டாக்டர் டாக்டர் நீங்கள் தான் இப்போ புத்தி ஜாலி நீங்கள் தானே எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஜீனோ நக்கலாக பேசுது பாருங்க ராணி அப்படின்னு டாக்டர்ரா நிலா வந்து ஜனோ கண்ணில்ல ஏதாவது வழி சொல்லுமா அப்படின்னா ஜீனோ சொல்லிச்சு இங்க பாரு என்னால தப்பிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன செய்ய அது அதை டைம் இல்லை வாசலில் வந்து திற கதவை அப்படின்னு அந்த காவல் படையினர் வந்து கதவை உடைக்கிறது கேக்குது டாக்டர் போய் திறங்க நீங்க ஒன்றும் சண்டை போடாம சரணடைஞ்சிருங்க அப்படின்னு ஜீனோ நானும்மா அப்படின்னு நிலா நீ என்ன அப்போ நீ என்ன பண்ண போற நான் ஒழிஞ்சுக்கு போறேன் அப்படின்னு ஜீவன் இவங்க கதவை பேத்தெடுத்து இந்த புயல் படை போலீஸு பத்து பேர் சட்ட சட்டம்னு உள்ள நுழைஞ்சு அந்த ரூபா பிடிச்சிட்டாங்க டாக்டர் ரா அப்படின்னு யாரும் அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் டாக்டர் ரா உடனே ரேடியோவில் நியூஸ் கொடுத்தாங்க செக்டார் நைன் செக்டார் நைன் பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு உடனே ராணி எங்க அப்படின்னு உடனே ராணி இங்கே பார்க்குறானே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு நிலா வணிகம் சொல்றாங்க சாரி நீங்கள் எதாவது எது எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா உங்களை உடனே கொண்டுற மாதிரி உத்தரவு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொல்லப்படுவீங்க நாங்கள் தான் எதுக்கவே இல்லையே போலீஸ் கேட்குறான் இங்கே எது நாய் இருக்குதா இங்க சொல்ல நாயா ஏய் அந்த நாயை தேடு அந்த நாயை அரெஸ்ட் பண்ண சொல்லி தான் தலைவரோட உத்தரவு இருக்குது அங்கே போலீஸ் தலைவா தலைவா அப்படின்னு ரேடியோவில் கூப்பிட்றாங்க என்ன அப்படின்னு ரவியோட பதில் வருது தலைவா அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஓகே சூப்பர் 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 ரொம்ப நல்லது அவங்கள உடனே கொன்றவா ஏ இரு இரு கொல்லாத கொல்லாத முட்டாள இரு நான் உடனே புறப்பட்டு பேலஸ்க்கு வரேன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்ப கைதிங்களை என்ன பண்றது நான் நேராக என்ன பண்றேன் இந்த கவர்மெண்ட் மேக்னெட் வண்டி இருக்குல்ல அதில் போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னா ரவி இல்ல தலைவா சரி நல்லது அந்த மேக்னெட் வண்டியில் அடைச்சி பேலஸ்க்கு கூட்டுவா டாக்டர் அண்ட் ராணி ரெண்டு பேர் நடங்க அப்படின்னோட அதுக்கு என்ன ராவும் ராணி நடக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கலவரமாக வேற பார்த்துக்கிறாங்க தலைவா இன்னொரு விஷயம் அப்படின்னா போலீஸ் என்ன அப்படின்னா ரவி நாயை காணோம் வீட்டை துப்புரவா அடைச்சிட்டு வா இன்னொரு படையை அனுப்பி வைக்கிறேன் நாயை தேடுறதுக்கு உடனே மேக்ரெண்ட் வீட்டில் ரெண்டு பேரும் ஏற்றி அனுப்பி வச்சிட்டாங்க டிரைவர் நேராக பேலஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதிப்படையோட காவல் அதிகாரி அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டார் அந்த காந்த வண்டி வந்து ரொம்ப பத்திரமா இருக்குது ஒரு சூப்பர் கண்டக்டர் சூப்பர் கண்டக்டர் ரயிலில் போகிற மாதிரி அப்படி நழுவிட்டு போகுது நாலா பக்கமும் பண்ணியாச்சு உள்ள ஒரே இருட்டாக இருக்குது டிரைவரு என்ன ரொம்ப லேட்டா போ பண்ற நீங்க சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னாரு டிரைவர் அசையவே இல்லை ஐயா டிரைவரே என்ன தூக்கமா இல்லையா இது எங்க போனோம் தான் ரவி இதை கேட்டோன்னு எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா டாக்டர் ஆ எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லைங்க தேச துரோகிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த அதிகாரி வந்து திட்டுறாரு இவங்களை இப்போ டிரைவர் வந்து ஒரு மாதிரி அசைதா தெரியுது ஒரு மாதிரி வண்டி கிளம்பி ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்பீடுக்கு வந்துருச்சு மேலே உள்ள ஸ்க்ரீனில் வந்து அந்த பேனலில் ஸ்க்ரீன் பேனலில் வந்து ஸ்டேஷன் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அப்படியே பார்த்துட்டு என்னது இன்னுமோ வரல பேலஸு அப்படின்னு கேட்குறாரு இந்த அதிகாரி டிரைவர் டிரைவர் அப்படின்னு அந்த ஆள் சட்டுன்னு முன்பக்கம் கவுந்துட்டான் அய்யோ டிரைவருக்கு என்னாச்சே நாய்கடி அப்படி ஜீனோ வந்து காலுக்கட்ல இருந்து அப்படி மறைஞ்சிருந்தது அதுதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்குது யார் பேசுறது அப்படின்னு அதிகாரி லேசரை தூக்க ட்ரை பண்ணார் சட்டுன்னு என்னவோ சுருக்குன்னு காலில் ஏதோ கடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரு அதுக்கப்புறம் அவருக்கு பேச்சே இல்லை ஜீனோ வந்து டாக்டர் கொஞ்சம் முன்சீட்டுக்கு வரீங்களா இந்த சைஸை வச்சுக்கிட்டு பெடல் அழுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஜீனோ ஏய் ஜீனு நீங்க தான் இருக்கியா ஆமாம் ரேடியோல பேசுனது ரவி இல்லையா சாச்சா நானே தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரவி எங்க குழப்பத்துல இருக்கான் அப்படின்னு ஜீனோ ஐய் அந்த அசைகிறான் பாரு ஜீனோ குடிஞ்சு இன்னொரு வாட்டி கிணக்குன்னு கடிச்சுது இது ஒரு நாலு மணி நேரம் தாங்கும் டாக்டரா எங்க போகணும்னு சொல்லுங்க ம் அயோஸ் முதல்ல நம்ம லேபுக்கு போய் உதவியை கூப்பிட்டுக்கலாம் சூப்பர் ஐடியா உதவி எனக்கும் வேணும் ஒண்டியா யோசிச்சு யோசிச்சு அது என்ன தாவு தீந்து போச்சு அப்படின்னு ஜீனோ ஜீனோ வந்து அந்த மேக்னெட் வண்டி அப்படி ஃபுல் ஸ்பீடுக்கு வச்சுது ஒன்றரை நிமிஷம் அந்த காவல் அதிகாரியும் டிரைவரோடலையும் பாதி வழியில் டுக்குன்னு தூக்கி போட்டு மூணு பேரும் உதவியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரவிக்கு இப்போ கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு மனோ நகத்தை கட்டிக்க ஆரம்பிச்சிட்டான் ரவி இவங்க என்ன இவங்க பயங்கர சாகசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க இவங்க எல்லாம் மீறிகிட்டு இருக்காங்க ஒரு முழு கமௌண்டை படையும் ஒரு தலைவனையும் எப்படி இவ்வளோ ஆயுதத்தை வச்சுக்கிட்டு வீழ்த்த முடியும் ரோட்டில் பார்த்தா அந்த டிரைவரோட உடல் கிடக்குது காவல் அதிகாரி உடல் கிடக்குது அப்படின்னு டென்ஷனாரா செத்து போயிட்டாங்களா இல்லை மயக்கத்தில் இருக்கிறாங்க அந்த வண்டி ஐயோ ஊரில் ஓடுற நூற்றுக்கணக்கான மேக்னெட் ரெண்டையும் நிறுத்தி நிறுத்தி பார்க்கணும் எல்லா டிராஃபிக்கும் ஸ்தம்பிச்சு போயிடும் எல்லாத்தையும் நிறுத்து எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு ரவி காட்டு கத்தலா கத்துறான் ரவி 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 பொரு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷன் எமோஷன் ஆகிறோம் கோவத்தில் வந்து என்ன செய்யறோம்னு தெரியாமல் செயலிழந்து போயிடுறோம் இதுதான் நமக்கு வீக்கான டைம் இதை அவங்க யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பண்ணோம் எங்க அவங்க அவங்களை அழிக்கிறதுக்கு இந்த நகரத்தையே கொளுத்துறேன் நான் அந்த வாழ்படை தலைவரை கூப்பிடு பொருரவி பொரு அவங்க ஊருக்குள்ள இருக்காங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த நேரம் அந்த மேக்னெட் வண்டி மூவாயிரம் மைல் கூட போயிருக்கலாம் இப்ப என்ன பண்றது சொல்லிதான் தொலையன் அப்படின்னு ரவி மக்கள்கிட்ட பீதி வராம நான் பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ரவி கொஞ்ச நேரம் பேசாமரு எப்படியும் அவங்க கொஞ்ச நாள் அவங்க மறைஞ்சுதான் வாழணும் எங்கேயும் வெளியே வந்துடவே முடியாது அப்படின்னா மனம் ராணி பாட்டுக்கு அவாட்டுக்கு வந்து ரவியும் மனமும் சதிகாரங்கன்னு சொல்லிட்டானா என்ன இருக்கு அப்படின்னா ரவி எப்படி சொல்ல முடியும் நாள் சந்தி இல்லையா இல்ல சிக்னல் இல்லையா மக்கள் வெளியே வர முடியாதபடி நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக ஒரு ஊரடங்கு சட்டம் போட்டுருவோம் ஒரு வாரம் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி எல்லோரும் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி சொல்லிடுவோம் நம்ம ஒரு ஆர்டர் போட்டுருவோம் போலி நான் இருக்கிறாள் அவளை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டோடைய பேங்க் அவங்களால கிட்ட போகவே முடியாது பேஸு பத்திரமான சூழ்நிலை இருக்கிறது நம்ம தான் அவங்க நிதானமாக கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுப்பாரு அவங்க நிதானமாக யோசிச்சாங்கன்னா கூட வெளியில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அவங்க தான் இப்போ வந்து ஓடி ஒழிய வேண்டி இருக்கும் ஸோ இப்பவே நான் வந்து நான் வந்து பிரமாணம் பண்ணுறேன் நான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் போட்டான் உதவி அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறான் அந்த அறிவை பார்க்குறான் மாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை சதிகாரர்கள் நடவடிக்கை போலி ராணியின் சாகசம் ராணி நிலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணு முன்னாள் ஆராய்ச்சி துறை தலைவர் டாக்டர் ராவோட நம்ம ராணி ராணிநீலாவோட புரட்சி அரசை நயவஞ்சமாக கவர்ந்து கொள்ற திட்டம் போட்டு ஆந்த மாதிரி எலி மாறி இருட்டுக்குள்ளே அண்டி மண்டி வாழ்ந்துக்கிட்டு கோழைத்தனமாக குலையிறாங்க இவங்களுக்கு மக்களில் யாராச்சும் சரண் கொடுக்கக்கூடாது புகழ் கொடுக்கக்கூடாது மீறினா உடனே வேதனையான சாவு தண்டனை கொடுத்துருவோம் இன்னிலிருந்து பத்து நாளைக்கு மக்கள் வந்து அத்தியாவசிய பணி அவசிய பணி இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எல்லாம் நம்பாதீங்க அரசு பிவியில் வரக்கூடிய நியூஸ் தான் உண்மை அப்படின்னு படிக்கிறான் ஜீனோ அப்படின்ச்சு அப்படின்னா உச்சின்னா அலுப்புன்னு அர்த்தம் நான் கஷ்டப்பட்டு நான் வந்து எல்பிசியில் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கவர்மெண்ட் டேட்டா பேங்க் உடைக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது தப்பிச்சு தப்பிச்சு தான் ஓட முடியும் அப்படின்னு செய்யணும் உதவி வந்து முடியவே முடியாது நம்மக்கிட்ட வந்து பாஸ்வேர்டு நம்மளுடைய பர்மிஷன்ஸு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ வேற எதுவும் உனக்கு தோணில்லையா உனக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க ராணி நம்ம ஒரு ரொம்பவும் ஒரு மாதிரி ஒருதலை பட்சமான ஒரு யுத்தத்தில் இருக்கோம் ஒரு மகத்தான சக்திக்கு எதிராக மூணு பேரும் ஒரு நாயும் வெளியே வரவே முடியாது கைவசம் வெப்பனும் கிடையாது டேட்டா பேஸப் அப்ரோச் பண்ணவும் முடியாது அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணால் அங்கேயும் உடனே செயறு நடிக்கும் அந்த அளவுக்கு பாசுவுக்கு தெரியுமே அப்படின்னு டாக்டர்ரா வேற வழியே இல்லையா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க ஜீனோ சொல்லிச்சு ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்ச்சு என்ன வழி அப்படின்றத இருபத்தி ஏழாவது சாப்டர்ல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது കഥൈരാജണക്കം